எதிர்கட்சி தலைவர் சொல்றது போல 500 கோடி ரூபாய் அளவுக்கு இதில் ஊழல் நடைபெற்றிருக்கு. என்பதான் இன்னைக்கு வந்து சிபிஐ வழக்கு கேட்டு இன்னைக்கு வந்து கோர்ட்டுக்கு எங்கள் கட்சியின் சார்பில் இன்னைக்கு போயிருக்கோம். இன்னைக்கு சிபிஐ விசாரணை வேணும். தப்பு நடக்கலன்னு சொல்கிறாரு எதிர்கட்சி தலைவர், அறிக்கை விடுறாரு, அந்த அறிக்கைக்கு பதில் சொல்லும். அதுக்கு வந்து விளக்கின்ற மாதிரி பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டால் கொட்டை பார்க்குன்ற மாதிரி விவாதிக்க தயார். இதில் என்ன விவாதிக்க தயார்? உள்ளங்க நெல்லிக்கணி போல் ஒவ்வொரு கடையிலையும் இன்றைக்கு காது கொடுத்து கேட்க முடியல. அந்த அளவுக்கு பொதுமக்கள் வந்து வாங்குறவங்களெல்லாம் அப்படி அர்ச்சனை பண்ணிட்டு போகிறாங்க. இதை இந்த திமுக அரசாங்கத்தை கழுவி 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 இந்த கவர்மெண்ட்டை ஊற்றுறாங்க. திமுக தலைவர் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உடனே என்ன சொல்கிறாரு? யார் தவறு செய்தால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். தவறு செய்தே நீங்கள் தான். அப்புறம்னா யார் தவறு செய்யுது? யார் தவறு செய்ய முடியாதில்லை? எதிர்கட்சியாக தவறு செய்ய முடியாதில்லை? தவறு செய்தால் ஆளுகிச்சு. இது எப்படி இருக்குன்னா ஊரில் என்ன பண்ணுவான்னா திருடன், இவன் திருடன் தான் இருப்பான். அடுத்தவன் என்ன சொல்கிறார்? திருடன் திருடன் திருட ஓடுறமா, திருட ஓடுறமா, திருட ஓடுறா மாதிரிவான். அந்த மாதிரி கதையாக தான் இருக்குது. அறிவாலயத்தில் வந்து பூச்சி முருகன் கல்யாணத்துக்கு 500 பேர் 1000 பேர் வச்சு கூட்ட முடியுது. ஏன் ஒரு கிராமத்தில் வந்து ஒரு 100 பேரை வச்சு ஒரு கிராம சபை கூட்ட முடியாதா? அப்போ ஏன் கூட்டல? கூட்டினா அந்த பொங்கல் பரிசெல்லாம் வெடிக்கும். பணம் எங்கன்னு கேட்பாங்க. அம்மா அரசு 2500 ரூபா ரொக்கமாக கொடுத்தது எங்கே? மற்ற பொருளெல்லாம் வந்து கலப்பட பொருள் கொடுத்தீங்களே அப்படியே தூக்கி மூஞ்சில் அடிப்பாங்க, விசுறுவாங்க. இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சு தான் அழகாக என்ன பண்ணிட்டாங்க, அதை வந்து இப்போ வந்து ரத்து பண்ணிட்டாங்க. இப்போ பிஜேபிக்கு ஒரு கொள்கை இருக்கும், சித்தாந்தம் இருக்கும். அவங்க கொள்கை சித்தாந்தம் வேறு, எங்கள் கொள்கை சித்தாந்தன்றது வேறு. ஒரு விஷயம், அறிவாலயத்தில் இப்போ வந்து கொரோனா பரவுது, அதே போன்று ஒமிக்ரானும் பரவிட்டுருக்கு. இப்போ இந்த நிலையில் ஊருக்கு தான் சட்டம், எதிர்கட்சிகளுக்கு தான் சட்டம், ஆனால் ஆளுங்கட்சி எங்களுக்கு சட்டம் கிடையாது, நாங்கள் எப்படி வேணாலும் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைமை கழகமாக இருக்கின்ற அறிவாலயத்திலேயே இப்போ வீட்டு வசதி வாரிய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற பூச்சி முருகன் அவருடைய இல்ல திருமணம் அங்கே நடக்குது. எல்லாமே எவ்வளோ கூட்டம் வந்தது நீங்களும் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஆனால் அவங்களுக்குலாம் சட்டம் கிடையாது. அவர் அதே சாதாரண ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், இவர்கள் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து திருமணங்கள் வந்து மக்களெல்லாம் கூட்டுறதுக்கு சட்டம் கிடையாது. ஆனால் அவங்களும் சட்டம் இருக்குது. இவங்க தெருவில் நடத்தணும், கோயில் தெரு வாசல் நடத்தணும். அப்போது ஏழைக்கு ஒரு நீதி, நடுத்தர மக்களுக்கு ஒரு நீதி, திமுக என்ற ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி. இதுதான் இன்றைக்கி வந்து அவர்கள் நினைத்தால் எப்படி வேணாலும் சட்டத்தை வளைத்து கொள்ளலாம், ஆனால் எதிர்கட்சிகள் செய்யக்கூடாது, சட்டத்தின்படி தான் போகணும். அதே போல் பொதுமக்களும் சட்டத்தின்படி தான் போகணும். சரி, கிராம சபை கூட்டம் இன்றைக்கி ஒத்து வச்சுருக்காங்க, இன்றைக்கி நடத்தலை. வழக்கமாக 26 நடத்தணும். ஏன் அப்படின்னா பொங்கல் பரிசுகள் கிட்டத்தட்ட 21 பொருட்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பையும் கிடையாது, அதில் 21 பொருள் வெறும் 18 பொருள். அந்த 18 பொருள் வந்து தரமானதாக இருக்குதுன்னா இல்லை, அரிசியில் வண்டு, அதுக்கப்புறம் அந்த என்ன சொல்கிறது புளியில் புளியில் வந்து பல்லி பல்லி கலந்த புளி, ஓகேவா? மூணாவது வெள்ளத்தில் வந்து அந்த வெள்ளமே உடைக்க முடியாது. சோசியல் மீடியாவில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க என்னென்னு, இந்த காங்கிரீட் மாதிரி இந்த வெள்ளத்தை வந்து கொண்டு போய் கொடுத்துருக்கலாம், சிமெண்ட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்ட்டுன்னு. அப்படி உடைக்க முடியாத வெள்ளம் அது. சில இடத்துல உருகிய வெள்ளம், ரெண்டு வெள்ளம் உடைக்க முடியாத வெள்ளம், உருகிய வெள்ளம். அப்புறம் பருத்தி கொட்டை, மிளகுக்கு பதில் பருத்தி கொட்டை, அப்புறம் சீரகத்தூள், மஞ்சகத்தூள், மஞ்சத்தூள், இதை எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கலப்படாயி. அப்புறம் ஒரு சில வெள்ளை பாக்கெட்டில் ஒரு யூஸ் பண்ண சிரிஞ்சே இருந்திருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு குப்பையில் கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே பொங்கல் பரிசு இருக்குது. அப்போ பொங்கல் பரிசாக இல்லை கொடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு குப்பை கொடுத்தாங்களாம். இப்போ அதான் கேள்வி. இப்போ கிட்டத்தட்ட எதிர்கட்சி தலைவர் சொல்கிறது போல் 500 கோடி ரூபாய் அளவுக்கு இதில் ஊழல் நடைபெற்றிருக்கு. என்பதான் இன்றைக்கி வந்து சிபிஐ வழக்கு கேட்டு இன்றைக்கி வந்து கோர்ட்டுக்கு எங்கள் கட்சியின் சார்பில் இன்றைக்கி போயிருக்கோம். இன்றைக்கி சிபிஐ விசாரணை வேணும். தப்பு நடக்கலன்னு சொல்கிறாரு எதிர்கட்சி தலைவர், அறிக்கை விடுறாரு.
அந்த அறிக்கைக்கு பதில் சொல்லும். அதுக்கு வந்து விளக்கெண்ண மாதிரி பட்டுக்கோட்டைக்கு வலிக்கட்டால் கொட்டை பார்க்குன்ற மாதிரி விவாதிக்க தயார். இதில் என்ன விவாதிக்க தயார்? உள்ளங்க நெல்லிக்கணி போல் ஒவ்வொரு கடையிலையும் இன்றைக்கு காது கொடுத்து கேட்க முடியல. அந்த அளவுக்கு பொதுமக்கள் வந்து வாங்குறவங்களெல்லாம் அப்படி அர்ச்சனை பண்ணிட்டு போகிறாங்க. இதை இந்த திமுக அரசாங்கத்தை கழுவி 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 இந்த கவர்மெண்ட்டை ஊற்றுறாங்க. அப்போது இதெல்லாம் கேட்டு திமுக தலைவர் ஸ்டாலின் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாரு. சக்கரபாணி உணவு அமைச்சர் அவர் என்ன சொல்கிறாரு, யாராவது எந்த கடையிலாவது பொருள் சரியா இல்லையா திரும்பவும் வாங்கிக்கிங்கன்றாரு. திருப்பி அரசு சார்பில் கட்சி சார்பில் ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் போய் ஆய்வு பண்ணுங்கள் அப்படின்றாரு. அப்போ தவறு நடந்திருந்ததுனால தானே வந்து ஆய்வு பண்ணுறதுக்கே நீங்கள் வந்து அனுப்புகிறீங்க. தவறு நடக்கலாம், ஆய்வு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, இவர் உடனே சொல்கிறார், யார் திமுக தலைவர் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உடனே என்ன சொல்கிறாரு, யார் தவறு செய்தால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். தவறு செய்தே நீங்கள் தான், அப்புறம்னா யார் தவறு செய்யுது? யார் தவறு செய்ய முடியாதுல்ல? எதிர்கட்சியாக தவறு செய்ய முடியாதுல்ல? தவறு செய்தால் ஆளுகிச்சு. இது எப்படி இருக்குன்னா, ஊரில் என்ன பண்ணுவான்னா திருடன், இவன் திருடனாக இருப்பான், அடுத்தவன் என்ன சொல்கிறார், திருட 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 ஓடுற மாதிரி, திருட ஓடுற மாதிரி, திருட ஓடுற மாதிரினுவான். அந்த மாதிரி கதையாக தான் இருக்குது. அது மாதிரி ஒரு தான் வந்து தப்பு செஞ்சுட்டு அடுத்தவன் மேலே சொல்கிற கதையாக தான் இன்றைக்கி வந்து இன்றைக்கி மக்களை திசை திருப்புறது. தமிழ்நாட்டு மக்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு கடும் கோபத்தில் இன்றைக்கி இருக்கிற நிலையில் இதெல்லாம் வெடிக்கும். எங்கே கிராம சபையில் விடமாட்டாங்க, பயந்துன்னு கூட்டல. இதுதான் உண்மை, கிராம சபையில் பயந்துன்னு கூட்டவே இல்லை. அதுதான் உண்மை, கூட்ட வேண்டியதான கிராம சபையை. அரிவாளத்தில் வந்து பூச்சி முருகன் கல்யாணத்துக்கு 500 பேர் 1000 பேர் வச்சு கூட்ட முடியுது. ஏன் ஒரு கிராமத்தில் வந்து ஒரு 100 பேரை வச்சு ஒரு கிராம சபை கூட்ட முடியாதா? அப்போ ஏன் கூட்டல? கூட்டினா அந்த பொங்கல் பரிசெல்லாம் வெடிக்கும். பணம் எங்கன்னு கேட்பாங்க. அம்மா அரசு 2500 ரூபா ரொக்கமாக கொடுத்தது எங்கே? மற்ற பொருளெல்லாம் வந்து கலப்பட பொருள் கொடுத்தீங்களே அப்படியே தூக்கி மூஞ்சில் அடிப்பாங்க, விசுறுவாங்க. இதெல்லாம் நடக்கம் தெரிஞ்சு தான் அழகாக என்ன பண்ணிட்டாங்க, அதை வந்து இப்போ வந்து ரத்து பண்ணிட்டாங்க. ஓகேவா? சரி, ஒரு தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு ஆட்சி அப்படின்னா மக்களுடைய பிரச்சனைகளை கவனம் செலுத்துகிறோம். எதிர்கட்சிகளை பழி வாங்கிறது, பொய் வழக்குகள் போடுறது. இப்போ இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சேலத்தில் ஒரு பேரூராட்சி தலைவர் அவருடைய வீட்டில் இது திரு ஜெயராமன் வீட்டில் ரைடு, இன்றைக்கி டிவிஎஸ் ரைடு. ஒரு காவல்துறை ஏவல்துறையாக்கி ஒரு உள்ளாட்சி அமைப்பில் இருக்கிறவங்க அவங்க இப்போ அவங்க வீட்டிலலாம் கூட போய் இன்றைக்கி வந்து ஒரு ரைடுன்ற பொறுவையில் ஒரு அச்சுறுத்தல் பண்ணி ஒரு எலெக்ஷன் வந்து எந்த சூழ்நிலையும் வரலாமல் இருக்கிற நிலையில் பார்ட்டியில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தணும்னு நினச்சி ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மக்கள் மத்தியில் ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்த நினைக்கிறது, ஒரு முன்னோடிகள் மீது வழக்கு போடுறது, அப்புறம் வந்து முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு போடுறது காவல்துறை வைத்து, எப்படிப்பட்ட வழக்கு, எத்தனை வழக்குகள் போட்டாலும் சரி அத்தனையும் தாண்டி ஒரு பாட்டு இருக்குது, அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா அஞ்சிடாமல் கடமையில் கண்வையடான்ற மாதிரி எங்கள் கடமையில் கண் வைத்து கொண்டு நகர்ப்புற இந்த உள்ளாட்சி தேர்தலில் தேர்தல் ஜனநாயக ரீதியில் நியாயமான முறை நடக்கும்போது நிச்சயமாக ஒரு மகத்தான வெற்றியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த வழக்குகள்லாம் வந்து அஞ்சல் இயக்கம் கிடையாது, அம்மாவுடைய புகழையும் அதே போன்று புரட்சித்தனுடைய புகழையும் மறைக்கின்ற அந்த ஒரு விஷயந்தான். புரட்சி தலைவரை பற்றி இவ்வளோ பேசுகிறார எலெக்ஷன் முன்னாடி மு க ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அந்த ஸ்டாலின் இப்போது தேர்தலுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் போய் எங்கள் பெரியப்பா எங்கள் பெரியப்பா எங்கள் பெரியப்பனார் அந்த பெரியப்பாவுக்கு மதிச்சிருந்தா அவருடைய பிறந்தநாள் அரசு சார்பில் ஒரு கொடுக்குறாங்க, நான் மறுத்து சொல்லிட்டேன். யார் யார் புகழ சொல்கிறது? உங்கள் தலைவரே எங்கள் தலைவரால் தான் தெரிஞ்சார். எங்கள் தலைவர்லாம் உங்கள் தலைவரே கிடையாது. எங்கள் தலைவர் புரட்சி தலைவர், நல்லா கேட்டுங்க, புரட்சி தலைவரும் அண்ணாவும் இருக்கும்போது திரு மு கருணாநிதி அன்றைக்கு அமைச்சர், பேரஞ்சர் அண்ணா இல்லை, புரட்சி தலைவர் அன்னைக்கு இருக்கும்போது திமுகவில் கருணாநிதி, திரு கருணாநிதி முதலமைச்சர். அதே போல அண்ணா இல்லை, புரட்சி தலைவர் இல்லாத திமுகவில் கருணாநிதி என்ன வந்தார்? வெறும் எம்எல்ஏ, வெறும் எம்எல்ஏ வந்தார் 10 வருஷம். இதுதான் நடக்கும். அப்போ யாரால் அமைச்சர்? புரட்சி தலைவரால் அமைச்சர். யாரால் முதலமைச்சர்?
புரட்சி தலைவரால் முதலமைச்சர், ஆனால் புரட்சி தலைவர் திமுக இல்லை, ஆனால் இவர் வந்து எம்எல்ஏ. இதுதான் ஊருக்கு. இதை விட என்ன ஒரு வேணும் இன்றைக்கி? யாரால் யார் இன்றைக்கி வேண்டியிருக்காங்க? இன்றைக்கி வட்டி தொட்டியெல்லாம் வந்து கழகத்துடைய கொள்கைகளையும் டிஎம்கே கொடியும் அறிமுகப்படுத்தி ஒரு பெரிய அளவுக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் திமுக அறிவை செய்தவர். நாடாளுமன்றம்லாம் கொடி பறக்கும் அந்த அளவுக்கு. பாட்டில், அதே போன்று காட்சிகளில், வசனங்களில், இப்படி எல்லா விதத்துலேயும் வந்து நிற்பார். அவருடைய சிலையை இன்றைக்கி அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு தஞ்சை மாவட்டத்தில் இன்றைக்கி உடைச்சிருக்காங்கன்னா, ஸோ எந்த அளவுக்கு ஒரு வன்ம புத்தி கொண்ட அரசு இந்த அரசு என்பது தயவுசெய்து நினைத்திருப்பார். எனவே ஒரு பேரளவுக்கு தான் வந்து இன்றைக்கி சொல்கிறாங்களே ஒழிய இன்றைக்கி, ஆனால் உள்ளபடி பார்த்தா அவங்களுக்கு ஒரே எரிச்சல், ஒரே பெரிய அளவுக்கு கனவுலாம் வர்றது அதிமுக தான். அந்த கனவு திமுக தானே? இல்லை, கண்டிப்பாக தான் உண்மை, கண்டிப்பாக தான் உண்மை. இப்போ இன்னைக்கு இன்னும் யார் திருப்தியாக இருக்கா உலகத்திலேயே? 8 மாதத்தில் அவ்வளோ வேகமாக, ரொம்ப ரொம்ப கெட்ட பேர்ப்பா, நல்ல பேர் கிடையாது, ரொம்ப ரொம்ப கெட்ட பேர். அவ்வளோ மோசமான ஒரு ஆட்சி திமுகன்ற அடிப்படையில் அவ்வளோ அளவுக்கு வந்து மக்களுடைய ஒரு அதிருப்தியை வந்து கடுமையாக, சட்ட ஒழுங்கு மோசம், காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லை, அடிப்படையில் இருக்கிற குடிமகன் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பள்ளிக்கூட மாணவ மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதி நீட்டு 50 விட்டாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மாதம் 1000 ரூபா மகளிர் கொடுக்குறேன்னு, அதுவும் வந்து பண்ணவே இல்லை. 1000-1500 வயசானவங்க கொடுக்குறேன், நாங்கள் அதுவும் கொடுக்கல. பெட்ரோல் டீசல் விலை மத்திய அரசு குறைச்சி அதை வந்து குறைக்கணும், அது குறைக்கல. ஜிஎஸ்டியில் கொண்டு வரும்னு சொல்லிட்டு டிஆர் பாலு தேர்தல் அறிக்கையில் எங்கள் தலைவர் ஸ்டாலின் சொல்லி தான் நான் செஞ்சேன்னாரு. ஆனால் பிடிஆர் இப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு, அப்படிலாம் ஜிஎஸ்டியில் கொண்டு வர முடியன்றாரு. இவர் ஒரு கருத்து, அவர் ஒரு கருத்து. இப்படி கேஸ் மானியம் கிடையாது, ஸோ பொங்கல் பரிசு கிடையாது, பொங்கல் தொகுப்பில் மகா ஊழல், மெகா ஊழல், இப்படி எல்லாம் விஞ்ஞானபூர்வமாக ஊழல்லாம் பண்ணிவிட்டு மக்கள் வந்து முழுமையான அளவுக்கு வந்து இன்றைக்கி கூட சரி, சட்டமன்ற தேர்தல், பொது தேர்தல் வந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றியை 234 தொகுதியும் பெறுகின்ற வகையில் இன்றைக்கு மக்கள் வந்து அந்த அளவுக்கு திமுக மேலே கோபமோ இன்றைக்கி எங்கள் மீது அதிகமான அளவுக்கு பாசம் இன்றைக்கு கொண்டிருக்கு. இன்றைக்கி ஏன்னா ஒப்பிடுறாங்க ஆட்சியை, அதிமுக ஆட்சியில் எந்த குறையுமே இல்லை. அம்மாவுடைய அரசில் சட்ட ஒழுங்கு நல்லா இருந்தது, அடிப்படை கட்டமைப்பு சார்ந்தது, வெள்ள நிவாரணம் கொடுத்தோம், பொங்கல் பரிசு கொடுத்தோம், எல்லாம் கொடுத்தோம், ஆனால் இப்போ ஒன்றுமே கிடையாது. அதனால் இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது கண்டிப்பாக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் படுதோல்வியை வந்து திமுக சந்திக்கும். எனவே அந்த அடிப்படையில் தான் அவர்களை பொறுத்தவரையில் தேர்தலை எப்படியாவது தள்ளி வைக்கலான்ற வகையில் எவ்வளவோ சூட்சமங்கள்லாம் பண்ணுறாங்க. பார்ப்போம் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு. இல்லை, இப்போ பொதுவாகவே இப்போ எங்களுடைய அம்மா அரசில் ஒவ்வொரு படகுக்கும் நாங்கள் 5 லட்சம் கொடுத்தோம், கொண்டு வர முடியாத படகுகளுக்கு. அதே மாதிரி தான் இவங்களை கொண்டு வர முடியாத படகுகளுக்கு வந்து 5 லட்சம் கொடுத்துருக்காங்க. இவங்க ஒன்றும் புதுசாக இவங்க ஒன்றும் பண்ணலை இவங்க. ஆனால் நாங்கள் என்ன செஞ்சோமோ தான் செஞ்சுருக்கிறாங்க. இப்போ நாங்கள் 5 லட்சம் கொடுத்தோம், நீங்கள் 20 லட்சம் கொடுத்துருக்க வேண்டியது தான். நீங்கள் வாய்க்கிலே பேசுகிறீங்களே, அவங்க 5 லட்சம் கொடுத்தாங்க. அப்போ நாங்கள் 5 லட்சம் கொடுக்கலன்னா இவங்களும் கொடுக்க மாட்டாங்க. 5 லட்சம் கொடுத்தனால 5 லட்சம் கொடுத்தாங்க. 5 லட்சம் கொடுத்தா நீ 10 லட்சம் கொடு, அதுவும் கொடுக்கல, 5 லட்சம் தான் கொடுத்தாங்க. சரி, நாங்கள் என்ன சொன்னோம்னா, அப்படி கொண்டு வர முடியாத படகுகளை அந்த இடத்துல வந்து நீங்கள் ஏலம் விட்டால் அந்த ஏலத்தில் வர பணத்தை யார் படகு உரிமையாளரோ அவருக்கு நீங்கள் கொடுக்கணும்னு சொல்கிறோம். இதுதான் எங்களுடைய நிலை, அம்மாவுடைய அரசுடைய நிலை. ஆனால் இப்போது இலங்கை கவர்மெண்ட் என்ன சொல்லுது, அதெல்லாம் நாங்கள் தரமாட்டோம், அந்த பணத்தை இலங்கை கவர்மெண்ட்டே நாங்களே எடுத்துக்கோன்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய அநியாயம். இது அந்த மாதிரி அநியாயத்தை வந்து இன்றைக்கி வந்து ஒரு இலங்கை அரசு செய்யும்போது இன்றைக்கு ஒரு வேடிக்கை பார்த்து கொண்டு தான் இன்றைக்கி வந்து
தமிழ்நாடு அரசு இன்றைக்கி இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இனியாவது விழித்து விழித்து கொண்டு அந்த ஏலத்தில் வர பணத்தை அந்த மீனவர்களுக்கு கொடுக்குற ஒரு உதவியும் மேற்கொண்டு இந்த நிவாரணம் 5 லட்சம்ன்றது நாங்கள் கொடுத்தோம், ஒரு 10 லட்சமாக உயர்த்தி கொடுங்க. அதை உயர்த்தி கொடுத்தா நிச்சயமாக வந்து அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இப்போ இன்றைக்கி சென்னையில் இன்றைக்கி வந்து ஒரு இந்த காற்று மழை வெள்ளம் அடிக்கும்போது படகுகள் கிட்டத்தட்ட மூழ்கப்பட்டு குழு வந்து பார்த்துட்டு போனாங்க. குழு பார்த்துட்டு போனாங்களே ஒழிய இதுவரையில் எந்த நிவாரணமும் 1 ரூபா கூட யாருக்குமே கொடுக்கல இன்றைக்கி மூழ்கின படகுகளுக்கு. எங்கே எந்த இல்லை அது வந்து இங்கே இல்லை, என்னை பொறுத்தவரை நான் பத்திரிகை செய்தி பார்த்தது ராமநாதபுரம் மாவட்டம் தான் நினைக்கிறேன். அதனால் வந்து எங்களை பொறுத்தவரை வந்து காசிமேடு மட்டும் இல்லை, கோட்டைப்பட்டினம் ஜெகதாப்பட்டினம் அதே போல் வந்து குளச்சல் இதே போல் வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அதே போன்று கடலூர் மாவட்டத்தில் எல்லா துறைமுகங்களுக்கும் மீன்பிடி துறைமுகங்களில் என்னென்ன படகுகள் பாதிக்கப்பட்டிருக்கோ எல்லாத்துக்கும் கொடுக்கணும் நிவாரணம். இல்லை இப்போ எங்களை பொறுத்தவரையில் இந்த மானனுடைய தற்கொலை குறித்து உண்மை நிலை வந்து நாட்டுக்கு தெரியணும், உண்மை நிலை வந்து நாட்டுக்கு தெரியணும். எதுவாக இருந்தாலும் சரி எதுவுமே வந்து கட்டாயம் என்பது கூடாது, விருப்பம் என்பது வேற கட்டாயம் என்பது வேற. எங்களை பொறுத்தவரை வந்து அந்த இப்போ கோர்ட்டில் இருக்குது அதுக்கு மேலே நான் போக விரும்பலை. உண்மை நிலை என்னன்றது நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது நீதிமன்றத்தினுடைய கடமையும் இருக்குது, அரசுடைய கடமையும் இருக்குது. வேற என்னப்பா திராவிட இயக்கத்தினுடைய இது என்ன ஜாதி மதம் என்ன மூலி எல்லாத்தையும் கடந்து தான் திராவிட இயக்கம் எங்களுடைய இது. தலைவர் அப்படி தான், அம்மாவும் அப்படி தான், வேறு அண்ணா வழியில் தான் ஒன்றே குலம் ஒருவன தேவன் இந்த அடிப்படையில் எங்களுடைய கொள்கைகள் இருந்தது இருந்துகிட்ருக்கு. எங்களை பொறுத்தவரை நாங்கள் என்ன சொல்கிறோம்னா எதுவாக இருந்தாலும் சரி கட்டாயம் என்பது கூடாது, அதுதான் விருப்பம் என்பது வேறு. இப்போ யார் வேணாலும் இப்போ வந்து மதத்துக்கு உங்கள் இஷ்டம் இருக்கா நீங்கள் போங்க, ஆனால் உங்களை போய் கட்டாயப்படுத்தக்கூடாது. ஸோ அந்த விதத்தில் வந்து ஒரு கட்டாயம் என்பது கூடாது, விருப்பம் என்பது வேறு. எனவே அந்த வகையில் தான் நாங்கள் வந்து அந்த கருத்தில் இருக்க முடியல. எங்களை பொறுத்தவரை ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கும், இப்போ பிஜேபிக்கு ஒரு கொள்கை இருக்கும், சித்தாந்தம் இருக்கும். அவங்க கொள்கை சித்தாந்தம் வேறு, எங்கள் கொள்கை சித்தாந்தன்றது வேறு. எங்கள் கொள்கை சித்தாந்தம் படி தான் நாங்கள் போக முடியும், அவங்க கொள்கை சித்தாந்தம் படி தான் அவங்க போவாங்க. ஓகே. கடந்த 1965 அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டில் இந்தியை கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயமாக திணித்த போது தமிழ்நாடே பொங்கி எழுந்தது. போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அதே போன்று தன் இன்னுயிராக இருக்கின்ற தாய்மொழியாம் ஒரு இனிதாக இருக்கின்ற தமிழ்மொழியை காத்திட வேண்டும் என்ற வகையில் நம்முடைய மொழிப்போர் தியாகிகள் தங்களே மாய்த்துக்கொண்டு இந்தியை எந்த நிலையிலும் தமிழ்நாட்டிற்குள் நுழைய அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி தமிழ்மொழி காக்கப்பட வேண்டும் என்ற வகையிலே மொழிப்போர் தியாகிகள் தங்களுடைய இன்னுயிரை மாய்த்து கொண்டார்கள். எனவே அவர்களுக்கு ஒரு நினைவஞ்சலி செலுத்துகின்ற வகையில் ஒரு வீரவணக்கம் செலுத்துகின்ற வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் அந்தந்த மாவட்ட கழகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்கம் செய்துகின்ற வகையில் இந்த இடம் வடசென தெற்கு கிழக்கு மாவட்ட சார்பில் இன்றைக்கு நடைபெறுகின்றது. 1965 அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் இயக்கம் மத்தியில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டிலே இந்தியை கொண்டு வரலாம் என்ற அந்த முனைப்போடு கட்டாயப்படுத்தியதன் விளைவாக இன்றைக்கும் காங்கிரஸ் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கட்சியாகத்தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே எதையுமே வந்து ஒரு வலுக்கட்டாயம் என்பது இருக்கக்கூடாது. எனவே தான் எங்களை பொறுத்தவரை பேரறிஞர் அண்ணா வழியிலும் சரி
அதே போன்று இதய புரட்சி டாக்டர் எம்ஜிஆர் வழியிலும் சரி, இதய புரட்சி அம்மா வழியிலும் சரி, இருமொழி கொள்கையின் அடிப்படையிலே, அந்த இருமொழி கொள்கை திட்டத்தின் அடிப்படையிலே எங்களுடைய அரசுகளும் அதே போல எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை நிலைகளும் இருக்கின்றது.